ஹாய், என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 4.34, ரைட் த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ரெக்வயர்ட் ஃபார் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் டு ஃபார்ம் அ மாலிகுலர் ஆர்பிட்டல் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ லீனியர் காம்பினேஷனுக்கு தேவையான கண்டிஷன் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது எம்ஓலேருந்து அந்த கொஷின் ரைட்டா. ஸோ எம்ஓ தியரியில் நம்ம பண்ணுவோம், லீனியர் காம்பினேஷன் படிப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸு. த கம்பைனிங் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மஸ்ட் ஹாவ் த சேம் ஆர் நியர்லி சேம் எனர்ஜி. ஸோ கம்பைன் ஆகக்கூடிய ஆர்பிட்டலுக்கு எப்படி இருக்கணும், எனர்ஜி லெவல்ஸ் நியர்லி சேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 1s ஆர்பிட்டலை கொண்டு போய் வந்து 6s ஆர்பிட்டலோட கம்பைன் பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரைட். அப்போ எனர்ஜி கேப் கம்பேரட்டிவ்லியும் எப்படி இருக்கணும், க்ளோவாக இருக்கணும். உதாரணத்துக்கு 2s ஆர்பிட்டலை கொண்டு போய் நம்ம 2p-ஓட கம்பைன் பண்ண முடியும், ஏன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது ரைட்டா. அப்போ எப்படி இருக்கணும், எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸ் வந்து முதல்ல எனர்ஜி சேமாக இருக்கணும், இல்லைன்னா நியர்லி சேம், அதாவது கொஞ்சம் கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலில் ரெண்டுமே இருக்கணும் ரைட். அடுத்தது பாருங்கள், த கம்பைனிங் ஆர்பிட்டால்ஸ் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மஸ்ட் ஹேவ் த சிமெட்ரி அபவுட் த மாலிகுலர் ஆக்சிஸ். ஸோ கம்பைன் ஆகக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்கணும், சேம் சிமெட்ரியில் இருக்கணும், அதாவது சிமெட்ரி ஆஃப் த ஆக்சிஸ் சேமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பிஎக்ஸ் ஆர்பிட்டாலை கம்பைன் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஆர்பிட்டால் எப்படி இருக்கணும், பிஎக்ஸாக இருக்கணும், இல்லை எஸ்ஸாக இருக்கலாம், ஏன்னா எஸ்ஸுக்கு ஆக்சிஸ் எல்லா சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பிஎக்ஸில் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, பி ஒய்யே நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் பண்ண முடியாது, ஓவர்லேப் பண்ண முடியாது ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த கம்பைனிங் அட்டாமிக் ஆர்பிட்டால் மஸ்ட் ஓவர்லேப் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட். ஸோ அதில் ஓவர்லேப் எப்படி இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சிமெட்ரி இருந்தால் மட்டும்தான் ஆகும், அது ஓவர்லேப் ஆகும் ரைட். அப்போ செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான்ப்பா. ஏன்னா நான் இப்போ இது ரெண்டு ஆர்பிட்டால் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து பிஒய், இது பிஎக்ஸ், ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நமக்கு வேறு வேறு ஆக்சஸில் இருக்குது. ஸோ இதை நான் ஓவர்லேப் பண்ணேன்னா அது என்னாகாது, நல்ல எக்ஸ்டெண்டில் ஓவர்லேப் ஆகாது ரைட்டாக, வீக்காக தான் ஓவர்லேப் ஆகும். இதே நான் வந்து சேம் எக்ஸ்டெண்டில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எடுத்தேன்னா நான் நல்லா ஒன்றோட ஒன்று மேலே என்னாகும், நமக்கு ஓவர்லேப் ஆகும் ரைட்டா. ஸோ அப்போ இருக்கணும், இந்த கம்பைனிங் ஆர்பிட்டால் மஸ்ட் ஓவர்லேப் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட். இந்த மூணு கண்டிஷன் தான் என்னது, லீனியர் காம்பினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட். தேங்க்யூ.